ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக் அப்படின்றதும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிட்ருக்கும். தம்ப்நெயில் பார்த்தோன்னே நம்ம சேனலில் ஆல்ரெடி ட்ரிப்பு பிளானை பற்றி ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். ஸோ ட்ரிப்புக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் டே ஒன்னோட வ்ளாக் தான் இது. ஸோ இந்த வ்ளாகில் எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க அப்படியே ஜாலியாக வ்ளாக் கண்டிப்பாக பண்ணலாமானா. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய அப்டேட் சொல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட கேப் வந்துருச்சு, நம்ம கிளம்ப ரெடி ஆயாச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டூர் போகிறவங்கலாம் நைட் ட்ராவல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம முந்தின நாள் நைட்டு கிளம்பணும் அப்படின்னா விடிய காலில் போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ அப்படியே ஃபஸ்ட் டேலேருந்தே நம்ம டூர் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ கோவிலில் வீட்டுக்கிட்டே இருக்கிற கோவிலில் வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சேஃபாக கிளம்பியாச்சு. ஸோ ஃபேமிலியில் எல்லாருமே தான் போகிறோம். நான் ஆல்ரெடி நம்மளோட டூர் பிளான் வீடியோவில் வந்து யார் யார் போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ பங்குக்கு வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம எப்பயே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அது வந்து ஒவ்வொரு ட்ராவலை பொறுத்து மாறும். ட்ராவல் பேக்கேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரியும். ஒரு 10 மணி போல் கிளம்பணும். கிளம்பி ஒரு 2 hours ஆகிடுச்சு, 12 மணி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஆக்சுவலாக 4 நாள் பிளானு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டேன்னு பிளான் பண்ணோம். பட் லீவ் கிடைக்கல அப்படின்றதுனால 3 day பிளான் ஆகிடுச்சு. ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே அப்படின்னு ஆகிடுச்சு. ஸோ சண்டே சாட்டர்டே நைட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். சண்டே ஏர்லி மார்னிங் வந்து போய் ரீச் ஆகிடும். என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா டே ஒன்னுக்கு தொட்டபெட்டாவும் ஊட்டியும் தான் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ டே 2க்கு வேறு ஊர், டே 3க்கு வேறு ஊர், அண்ட் டே 3 அந்த ஊரை பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் ஆகிட போகிறோம். இதுதான் பிளான். பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த விளாக் ஃபுல்லாகவுமே டே 1 தான் காமிக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாகவுமே நைட் ட்ராவலில் இருக்கோம். ஸோ ஊட்டியில் நாங்கள் வந்து ரூம் போடல, தொட்டபெட்டாவில் தான் ரூம் போட்டிருக்கோம். சீசன் டைமுக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் போனோம் அப்படின்றதுனால ஊட்டியில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு பர்சனலாக. சரி, தொட்டபெட்டாக்கும் ஊட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை இல்லையா, ஒரு 10-12 kilometers டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து தொட்டபெட்டாலேயே வந்து ரூம் எடுத்துக்கிட்டோம். முன்னாடியே எல்லாமே சொன்ன மாதிரி அட்வான்ஸ்லாம் கொடுத்து காட்டேஜ்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நைட் ட்ராவலில் சேஃபாக வந்து ஒரு 6 மணி இருக்கும் டைம் கரெக்டாக, விடிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து மலை ஏறுறதுக்கு கிட்டத்தில் இருக்கும். ஸோ செக்இன் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையுமே வந்து 12 மணிக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு 11 மணிக்கு போயிட்டோம்னா கூட ஓகே அப்படின்னு ஏர்லி செக்இன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் 6 மணிக்கெலாம் நம்மளுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, ஏன்னா நம்மளுக்கு அலாட் பண்ணுற ரூம் வந்து ஆல்ரெடி யாராவத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வெக்கேட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் கால் பண்ணி கேட்டவங்க இந்த ரீசன் தான் சொன்னாங்க. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, ஏன்னா ஹாஃப் டே வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நல்ல பெட்ரோல் பங்க் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஓரமாக, இப்போலாம் எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமே வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டூரிஸ்ட்காகவே. ஸோ அதனால் போயிட்டு அங்கேயே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு பசங்களுக்கும் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு டிஃபன் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். அது ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் இருந்த பசியில் வந்து எல்லோரும் கடக்கடன்னு சாப்பிட்டுட்டோம். ஏன்னா 9 மணிக்கெலாம் டின்னர் முடிச்சுட்டு வண்டியில் ஏறினோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே நிறுத்தலை, அப்படியே அடித்து தள்ளிட்டு நேராக வந்தாச்சா. ஸோ அதனால் எல்லாருக்குமே செம்ம பசி. அதனால் பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே பசின்றதுனால எல்லாம் கடகடன்னு டிஃபனை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு 7 மணி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூமுக்கும் போக முடியாது, அண்ட் குளிக்காமல் எங்கே போகிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா தூங்கி வழிஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த ஃபேஸோடு இருக்கும். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா ரோஸ் கார்டன் மட்டும் போயிட்டு வந்துடலாம், அதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஸோ அங்கே ரூமில் வந்து ஒரு 10-11 மணிக்கு செக்இன் பண்ணிட்டு லக்கேஜ் வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வியூ பாயிண்ட்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரோஸ் கார்டனுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம கீழேருந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு வந்து 2 வழி இருக்குது இல்லையா, கோத்தகிரி அந்த ரூட் ஒன்று, இன்னொரு ரூட் ஒன்று. ஸோ ரெண்டு வே இருக்குது. அண்டு ட்ரெயினில் வந்து எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரில. இந்த வீடியோ பார்க்குற நேரத்துக்கு யாராவது ஊட்டிக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அந்த நீராவி இன்ஜின் அந்த ட்ரெயினில் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. பட் படத்தில் மட்டும்தான் பார்த்துருக்குமே தவிர நான் நேரில் கூட பார்க்கல. வெறும் அந்த ட்ராக்கை மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது, ட்ரெயின் பார்க்க முடியல. அதுக்கெலாம் புக் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா நம்ம தனியாக அதுக்கு புக் பண்ணி
டிக்கெட் வாங்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 days 6 days அப்படி பிளான் பண்ணிட்டு ஊட்டி போனோம் அப்படின்னா தான் அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் டூருக்கெலாம் வந்து அது செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ட்ரெயின் பிளானுக்கெலாம் போகலை. பட் நெக்ஸ்ட் டைம் ஊட்டி போகும்போது அந்த மாதிரி பொறுமையாக ஒரு 1 week ஸ்டேவாவது போட்டு போயிட்டு அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். போகிற வழி ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் நான் இதுதான் ஊட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்க்குற எல்லாமே வித்தியாசமாக தாங்க இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு நாங்கள் போகிற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பீக் சீசனும் இல்லை அண்ட் சீசன் இல்லாமையும் இல்லை, அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 10 நாள் தான் சீசனுக்கு அப்படின்ற கேப்பில் இருந்தது. அப்படின்னால செம்ம சில்லுன்னு நல்லா இருந்தது கிளைமேட். ஆக்சுவலாக ஓவர் கூலிங்கும் இல்லை, கூலிங் இல்லாமையும் இல்லை அப்படின்ற மாதிரி மாடரேட்டாக நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம ரோஸ் கார்டன் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஊட்டி தொட்டபெட்டா இந்த சைட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊரோட அழகு என்ன, உங்கள் ஊரில் மஸ்ட் பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன அப்படின்ற விஷயம்லாம் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்ற நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கூகுளில் எடுக்கிறது, டூரிஸ்ட் கிட்ட கேட்குற இந்த பிளான்ஸ்லாம் விட ஆல்ரெடி அந்த ஊரில் இருக்கிற ஊர்க்காரங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொட்டபெட்டா அப்படின்னா என்ன மீனிங்னா பிக் மவுண்டைன் அப்படின்னு அர்த்தமா. படுகு லாங்குவேஜா இல்லை நான் அந்த லாங்குவேஜை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை தப்பாக இருந்தால் யாராவது வந்து கமெண்டில் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த லாங்குவேஜில் தொட்டபெட்டா அப்படின்னா பிக் மவுண்டைன் அப்படின்னு அர்த்தமா. ஸோ அந்த அர்த்தத்துக்கு தகுந்தப்பில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஹையஸ்ட் பீக் வந்து தொட்டபெட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சவுத் இந்தியாவில் வந்து 4th highest பீக்கும் நம்ம தொட்டபெட்டா பீக் வந்து. அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம நீலகிரி ஹில்ஸில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் இது வந்து 1 of the highest பீக் அப்படின்லாமும் சொல்கிறாங்க. ஸோ இதோட வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குமா, அதனால் இதை வந்து அந்த ஊருக்கு போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நின்று பொறுமையாக அந்த அழகை ரசிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் மேலே ஏறியாச்சு. அண்ட் எனக்கு தொட்டபெட்டாவை பற்றி தெரிஞ்ச 1-2 விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். கரெக்டாக இல்லையா அப்படின்றதெல்லாமும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் கார்டனை போய் பார்க்க போகிறோம். ரோஸ் கார்டனில் வந்து நான் நிறைய நம்ம டிவிலெலாம் காமிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் ரோசஸ்லாம் நிறைய இருக்கும் கலர் கலராக அப்படின்லாம் நினச்சிட்டு போனேன். பட் ஆக்சுவலாக அங்கே என்ன இருந்தது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போது ரோஸ் கார்டனுக்கு போகலாம். நம்ம ரோஸ் கார்டன் ரீச் ஆயிட்டோம். இது வந்து ஆக்சுவலாக அந்த மெயின் ரோஸ் கார்டன் கிடையாது, இன்னொன்று. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கு ப்ளஸ் கார்டன் ரெண்டும் இருந்தது. பட் நாங்கள் மெயினாக அங்கே இறங்கி போனது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீ தூள் வாங்கிறதுக்காக. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்டால் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து டீ தூள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஒரு 2-3 டீ ஃப்ளேவர்ஸை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து டீ பேக்கெட் வந்து வாங்கணும். ஸோ பசங்களை வந்து கொஞ்ச நேரம் பார்க்கில் அப்படியே விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த செக்இன் டைமை வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மற்றபடி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் சீசன் இல்லை அப்படின்றதுனால எதுலேயுமே எந்த பூவுமே இல்லை. டீ பிளான்ட் மட்டும் இருந்தது அந்த சைடில், ரைட் சைடில். ஸோ என்னோடய இன்ஸ்டாவை யாராவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் அங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் தான் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஃபேஸு. ஏன்னா ஒரு தூக்க கலக்கத்தோடு இருந்ததுனால ப்ளஸ் இன்னும் போயிட்டு குளிக்கலை அப்படின்றதுனால ஃபேஸே ரொம்ப டயர்டாக இருந்தது எல்லாருக்குமே. ஸோ அதனால இந்த இடத்துல அவ்வளோவா பிக்ஸ் எதுவும் எடுக்கலை. பட் எங்கள் ஃபேஸ்லாம் தான் டயர்டாக இருந்ததே தவிர பசங்க வந்து நல்லா ஜாலியாக வந்து விளாண்டானுங்க. அவனுங்க மூஞ்சில் கொஞ்சம் கூட அந்த தூக்க கலக்கமே இல்லை. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரீல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ரெண்டு பேரையும் ஊஞ்சலாடுங்க அப்படின்னு சொன்னான். பட் அது வந்து கரெக்டாக செட் ஆகலை, அதுவும் இல்லாமல் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பயந்துட்டு இறங்கிட்டேன் பாதியிலேயே. ஸோ அதனால் அந்த ரீல்ஸும் எடுக்கலை, அதுவும் வேலைக்காகலை. சரி வந்ததுக்கு நல்ல சூடாக வந்து டீ குடித்தோம், வீட்டுக்கு டீ பேக்கெட் வாங்கிட்டோம், சரி அவ்வளோதான் கிளம்பலாம் பேசாமல் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஒரு சைட் ஃபுல்லாக டீ பிளான்ட் இருந்தது அப்படின்னு. சரி நம்ம
தான் வந்து க்ரீன் பேக்ரவுண்டு ப்ளூ ஸ்கையை பார்த்துட்டோம்னா ஃபோட்டோ எடுக்க ரீல் எடுக்கன்னு போயிடுவோமே அப்படின்னு சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோஸ்லாம் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான், அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு ரூமுக்கு போயிட்டு நாங்கள் குளிச்சு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். ஸோ அந்த பார்க்கிங்கில் தான் நின்றுட்டுருக்கோம். டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் போட்டுட்டு கையில் அந்த பேண்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதை போட்டுட்டு அப்படியே இப்போ வந்து டீ ஃபேக்ட்ரிக்கு மேலே ஏறோம். ஸோ இந்த டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே வந்து ரெண்டு இருந்தது. நாங்கள் வந்து ஃபர்ஸ்டில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரி போகல, செகண்டாக இருக்கிற அந்த ஃபேக்ட்ரி போனோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே படிக்கட்டு ஏறி போயிட்டு டீ ஃபேக்ட்ரி அப்படியே இறங்கணும், அப்படியே அந்த பக்கம் ஏறி போனோம் அப்படின்னா அப்படியே சாக்லேட் ஃபேக்ட்ரியோட கனெக்ஷன் வருது. அண்ட் மேலேருந்து பார்க்கறதுக்கு வியூ வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு டீ ஃபேக்ட்ரியும் அந்த ப்ராசஸ்லாம் ஜஸ்ட் நான் அப்படியே கிளிப்பிங் எடுத்தேன். ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், எனக்கு தெரிஞ்சு வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஊட்டி போயிட்டு வந்திருப்பீங்க. ஊட்டிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லேட்டாக போகிற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டிலே எல்லோரும் என்னை அப்படி தான் கலாய்ச்சாங்க, ஊட்டியே நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி. ஏதோ வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஊட்டிக்கு போகிற விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறே அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், அதனால நான் எல்லாத்தையுமே வித்தியாசமாக ரொம்ப புதுசாக அப்படி தான் பார்த்தேன். இந்த டீ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டீயோட ஹிஸ்ட்ரி ஃபிலாசபி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது டீ வந்து எந்த காலத்தில் தோன்றுச்சு, டீ அப்படின்ற ஒன்று எப்போ வந்து கண்டுபிடிச்சான் மனுஷன் அப்படின்றதுல ஆரம்பித்து அந்த டீ வந்து டீ இலையை எப்படி வந்து நம்ம பிளான்ட் பண்ணோம், எப்படிமா பக்குவமாக நம்ம வந்து அந்த இலையை பறிக்கணும், அதை எப்படி திருப்பி அப்புறம் ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டு வந்து அதை வந்து டீ தூள் ஆக்கி நம்ம பேக் பண்ணி என் கஸ்டமர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் மொத்த ப்ராசஸையும் டீட்டெயிலாக அப்படியே ஃப்ரேம் போட்டு போட்டிருந்தாங்க. பட் ஒரு ஆளும் அங்கே அதை நின்று படிக்கலை. வாங்கின 10 ரூபாய்க்கு சும்மா இப்படி உள்ளே போயிட்டு அந்த டிக்கெட் வாங்கினதுக்கு உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பட்டு கீழே போயிட்டு ஒரு டம்ளர் டீயை ஃப்ரீயாக குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. ஸோ ஆனால் நின்று பொறுமையாக பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். பட் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நின்று நம்மளால் பொறுமையாலாம் பார்க்க முடியல. பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு லாங் ப்ராசஸ் தான். அண்ட் அந்த டீ இலை வந்து ப்ராசஸ் ஆகி வெளியில் வந்து தூளாக வர அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கு. அந்த மிஷின் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மனுஷன் இல்லாமல் ஒரு மிஷினே வந்து ஆட்டோமேஷனாக வந்து வேலையை வந்து அப்படியே சூப்பராக செய்கிறது வந்து ஒரு ஃபேக்ட்ரி எப்போவுமே நம்ம வந்து உள்ளே போயிட்டு மேனுஃபேக்சரிங்கை பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் புதுசாக போய் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நானுமே வந்து இதை வந்து அப்படியே வியந்து பார்த்தேன். அது வர ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து நல்லா இருந்தது. அண்ட் ஒவ்வொரு இடத்துல அது ப்ராசஸ் ஆகி வரும்போதும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜுக்கும் அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு மேலே வந்து ஒரு பேனர் போட்டு இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல அந்த டீ லீஃப் வந்து என்னவா ப்ராசஸ் ஆகி வெளியில் வருது அண்ட் இங்கே என்ன மாதிரி வேலை நடக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக அங்கங்கே போர்டில் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ யாரும் பக்கத்தில் நின்று கைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லாமல் அந்த போர்டை படித்தோம்னாலே அதுக்கு கீழே பர்டிகுலராக டீ வந்து இப்போ எந்த ஸ்டேஜில் ப்ராசஸ் ஆகிருக்கு டீ தூள் அப்படின்றது நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அது இருந்தது. டீ லீஃபு ஏகப்பட்ட ப்ராசஸ்க்குள்ளே போய் வெளியில் வந்து ஒரு வழியாக ஃபில்டர் ஆகி இங்கே வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட் போடுறதுக்குமே வந்து ஆள் கிடையாது, அதுக்குமே மிஷின் இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த சாக்கில் கலெக்ட் பண்ணி அப்படியே திருப்பி வந்து பேக்கெட் போட்டு அந்த பேக்கெட்டும் சீல் பண்ணி மிஷின் வந்து வெளியில் தள்ளிடுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபேக்ட்ரியில் வந்து மிஷின்ஸு செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே படிக்கட்டு இறங்கிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் டீயை வந்து குடிச்சிட்டு வெளில வந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீ வெரைட்டிஸ் எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல, இங்கே வந்து டீ தூள் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கார்டனுக்கு போனோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அதுலேயே வந்து ஒரு 20-30 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ தனியாகவே ஒரு அவுட்லெட் மாதிரி போட்டு வெளியில் வந்த உடனேவே அப்படியே வச்சுருக்காங்க. நான் வந்து அங்கே வாங்கிட்டோம் அப்படின்றதுனால இங்கே வாங்கலை. பட் இங்கேயுமே ஏகப்பட்ட கூட்டம். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே திருப்பி அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நடந்து வந்தோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரியில் இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக அந்த ப்ராசஸ் வந்து காமிக்கல, ஜஸ்ட் வந்து அந்த சாக்லேட் வந்து லிக்விடாக வந்து வருது, அதை வந்து இவங்க அப்படியே மோல்டுக்குள்ளே போட்டு செட் பண்ணி அதுக்கப்புறமா சாக்லேட்ஸாக வெளியில் தள்ளிடுற இது மட்டும்தான் வந்து காமிக்கிறாங்க. பட் அது வந்து எப்படி வருது மெல்ட் ஆகி எப்படி வந்து கொட்டுது அப்படின்னு அந்த ப்ராசஸ்
ப்ராசஸ்லாம் வந்து இதில் வந்து டெப்த்தாக காமிக்கல. அதான் நம்ம டீ ஃபேக்ட்ரியை பார்க்கும்போது இதில் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக காமிக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதையும் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து சாக்லேட்ஸ் வாங்கினோம். சும்மா எல்லா சாக்லேட்லேயும் ஒரு 50 கிராம் 100 கிராம் சும்மா டேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு, அந்த சாக்லேட்டு வந்து எப்படி நம்ம உருப்படியாக ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ண போகிறது கிடையாது. அங்கே பார்க்கும்போது அந்த டெம்ட்டுக்கு வந்து வாங்கிடுறோம், பட் அந்த அளவுக்கு வீட்டுக்கு வந்தோடனே விரும்பி யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே டேஸ்ட் மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 5 டேஸில் காலி பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கணும், இல்லை அப்படின்னா இதில் தேவையில்லாமல் செலவு பண்ணி வாங்குறது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா நான் ஒயிட் சாக்லேட் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் தூக்கி தான் போட்டேன் சாப்பிடாமல். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி இதை தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்ஸு, புல்லோவர்ஸு, அப்புறம் ஹுடி இதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம சில் கிளைமேட் இருக்கிற ஏரியாலாம் இதுதான் ஃபேமஸ் இல்லையா. அண்ட் இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிறத விட அங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெப் இறங்கி கீழே வந்த உடனேவே சாக்லேட் ஃபேக்ட்ரியை விட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்ஸ் இருந்தது. சரி புல்லோவரும் ஸ்வெட்டரும் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, பட் தங்கச்சி வந்து அம்மாவுக்கு ஒரு ஸ்வெட்டர் எடுத்தா, அண்ட் எங்கள் மாமியாரும் வந்து ஸ்வெட்டர் வாங்கினாங்க. ஸோ நல்லா இருந்தது துணி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. பட் ரேட் வந்து எனக்கு என்னவோ நம்ம ஊருக்கும் அங்கேயும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரில, கிட்டத்தட்ட ஒரே ரேட் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு பில் பண்ணிட்டு அப்படியே திருப்பி பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்து கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் நிறைய வெரைட்டி ஆஃப் ரோசஸ் பார்க்கலாம், அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்குள்ளே வந்து லன்ச் டைம் வந்துருச்சு அப்படின்றதுனால சரி எங்கன்னா போய் நல்ல லஞ்சாக சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு இறங்கி போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரோஸ் கார்டனில் இருக்கோம். ஸோ டிக்கெட்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளே போனால் அங்கேயும் ஆஸ் யூஷுவல் தான், சீசன் இல்லை அப்படின்றதுனால பாதி ரோஸ் செடி வந்து முட்டோட தான் இருந்தது. ஸோ ஒரு சில இடத்துல தான் வந்து ரோசஸ்லாம் பூத்துருந்தது, பட் அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக அப்படி பார்க்க முடியல. சீசனுக்கு போனால் மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும். பட் என்ன ஒன்றுன்னா ரொம்ப ஃபுல்லாக க்ரீனாக இருந்தது, அப்புறம் இந்த பஞ்ச் ஆஃப் ட்ரீஸ்லாம் இருந்தது அப்படின்றதுனால எங்களுக்கு நிறைய பிக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் தான், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபேமிலி ஃபோட்டோ, இண்டிவிஜுவல் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்தோம். நிறைய கலர்ஸ்லாம் பார்க்க முடியல ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி, பட் ஒயிட் கலர் ரோஸும் அண்ட் ஒரு மாதிரி பீச் கலர் பிங்கிஷ் கலர் ரோசஸ்லாம் மட்டும் ஃபுல்லாக பூத்துருந்தது, மற்ற கலர்ஸ்லாம் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால அதுக்கப்புறமா அங்கே நிற்கவே விடலை, கிளம்பலாம் கிளம்பலான்ட்டாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னா போட் ஹவுஸ் போனோம். போட் ஹவுஸு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த எப்படி சொல்கிற தீம் பார்க்லலாம் இருக்கிற மாதிரி ரைட்ஸ்லாம் வச்சு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருந்தது. ஸோ இது பக்கத்து பக்கத்தில் இருந்தது அப்படியே ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு. ஸோ போட் ஹவுஸ் போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு பசங்களை கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாட விட்டு நாங்களும் கொஞ்சம் கேம்லாம் விளாட்ணும். ஸோ அதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மோட்டர் போட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் பெடல் போட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சரி பசங்களையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்றதுனால இந்த ஃபேமிலி போட் மாதிரி எடுத்துக்கிட்டோம். பட் போட்டிங்க்கு வந்து எல்லா ஊர்லேயுமே எல்லா இடத்துலையுமே காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே ஆஸ் யூஷுவல் காஸ்ட் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் நல்ல செம்ம சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு, அதுவும் தண்ணியில் வர போகிறோம் அப்படின்றதுனால இன்னும் நல்ல சில்லுன்னு வந்து காமிச்சுது. ஸோ போட்டிங்லேருந்து வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபன் அண்ட் கேம் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு பசங்களுக்கும் நிறைய கேம்ஸ் இருந்தது, பெரியவங்களுக்கும் நிறைய கேம்ஸ் இருந்தது. ஸோ இந்த டோரா டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் அக்காவும் போனோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ரைட்லாம் வந்து பசங்க போனாங்க, ட்ராகனு, அதுக்கப்புறம் கார் ரைட்லாம் வந்து மாமாவும் இவரும் பசங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அந்த ஷிப் இருக்கும் இல்லையா, ஸோ ஷிப்பில் வந்து கம்பல் பண்ணி எங்கள் மாமியாரை வந்து கூட்டிகிட்டு போனோம் நானும் இவங்களும் சேர்ந்து. ஸோ இந்த ஷிப்பில் வந்து அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி கேம்லாம் போனதே இல்லை, ரொம்ப கம்பல் பண்ணி அடம் பிடிச்சி டிக்கெட் வாங்கி கூட்டிட்டு போனோம். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. போட்டிங் போனதை விட இந்த ஃபன் அண்ட் கேம் வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா அங்கேயே அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா இந்த பேக் வாட்டர் வியூ பாயிண்ட்டு. ஸோ இது வந்து அந்த கிளைமேட்டுக்கு, அதுவும் ஈவினிங் கரெக்டாக ஒரு 5:30-6 ஆகும். ஸோ அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கூலிங் அதிகமாகிடுச்சு, அந்த வியூவும் வந்து பார்க்க நல்லா இருந்தது. நான் அதுலேருந்து ரீல் கூட எடுத்து போட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து கார் கேம் போனாங்க, அண்ட் நாங்கள் போன கேமு இதெல்லாம்
எல்லாம் வந்து அப்படியே கவர் பண்ணிட்டு டைம் வந்து ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. அங்கேயே சரி டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அன்னைக்கு நைட் சாப்பிட்ட டின்னர் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா செட் ஆகல, பிடிக்கவே இல்லை. சரி ரொம்ப குளிர் எடுக்க வேற ஆரம்பிச்சிச்சு, அதனால ரூமுக்கு போகணும் அப்படின்னு கடகடன்னு அங்கேயே ஏதோ ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று செட் ஆகல, அவ்வளோவா டிஃபனு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் நான் வந்து உங்களுக்கு செக்இன் பண்ணும்போது ரூமை வந்து காமிக்கவே இல்லை இல்லையா, ஏன்னா அவசர அவசரமாக போய் செக்இன் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். ஏன்னா செக்இன் பண்ணுற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காட்டேஜில் வேற ஏதோ டேங்க் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் தண்ணி ஃபுல்லாத்தையும் வெளியில் ரிலீஸ் பண்ணி டேங்கை வர வச்சு அவங்க வந்து தண்ணி ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காகலாம் வெயிட் பண்ணி அதெல்லாம் வேறு கொஞ்சம் பிரச்சனையாகி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகிடவே என்னால் வீடியோ எடுக்க முடியல அந்த டென்ஷனில். அதனால் நான் வந்து நைட்டு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் டே டூ மார்னிங் வந்து நான் திருப்பி செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் காட்டேஜை வந்து கிளியராக வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் நைட் வியூ பார்க்கலாம். காட்டேஜ் ரோடு ஒட்டி அப்படின்றதுனால நைட்டு வந்து பார்க்குறதுக்கு நல்ல ப்ளசண்ட்டாக இருந்தது லைட்டிங்கோட. ஸோ இன்றைக்கி விலாகை நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஊட்டியில் ஒரு 3-4 பிளேசஸ் நாங்கள் பார்த்ததெல்லாம் இந்த விலாகில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் தொட்டபெட்டா பீக்லாம் வந்து டே டூவில் தான் வந்து கவர் பண்ணும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா பார்த்தோட மட்டும் இல்லாமல் ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ வந்து கிளம்பிட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலேயே உள்ள விலாகிலேயே உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன்.